ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் மார்னிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மார்னிங் வந்து ஒரு இட்லி இட்லி பேட்டருக்கு வந்து சோக் பண்ண போகிறேன். ஸோ என்ன இட்லின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, முழு கோதுமை இட்லி. ஸோ என்கிட்ட வந்து இந்த முழு கோதுமை பேர்ல்ஸ் வந்து இருக்குது, முழு கோதுமை இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு ஒரு பாக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ண ஆக்சுவலி தெரியல. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து தோசை பண்ணுவாங்க, நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பண்ண போகிறேன், இட்லி மாவு கரெக்டாக வந்துச்சுன்னா அதை இட்லி பண்ணுவேன், இல்லைன்னா அதை அப்படியே தோசை பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப், ஓகே, ஸோ ஒரு கப்பு முழு கோதுமை எடுத்திருக்கேன் இந்த பவுலில். ஸோ இதில் வந்து ஒரு கப்பு கோதுமை, முழு கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே கப்புக்கு அரை கப்பு இட்லி அரிசி, நம்ம தோசைக்கெல்லாம் போடுவீங்கல்ல அந்த அரிசி, அதே கப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த கோதுமையிலே போட்டுருங்க, ஓகே. ஸோ இந்த ரெண்டும் ஒரு பவுலில், அடுத்து இன்னொரு பவுலில் அரை கப்பு முழு உளுந்து, அது தனியாக முழு உளுந்தை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து சோப் பண்ண போகிறோம், ஓகே. முழு உளுந்து, உளுந்து கூடயே நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஓகே. ஸோ இப்போ இதை நல்லா இந்த ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி நல்லா கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 5 மணிக்கூர் ஊற வைக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கோதுமை அரிசி ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு அதே மாதிரி உளுந்தையும் வந்து தண்ணியில் ஊற போட்டாச்சு. ஸோ இது 5 மணிக்கூர் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம், ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் போல் நம்ம உளுந்தும் கோதுமையும் ஊறியிருக்கோம். இப்போ நான் வந்து இதை அரைச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொங்க பொங்க அரைங்க. ஸோ இதில் வந்து உளுந்து வெந்தயம் இருக்குது, ஓகே. இதை அரைச்சி எடுத்து வரேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து உளுந்தை வந்து நல்ல லைட்டாக ஃப்ளஃபி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் அரைச்சிட்டேன். ஸோ அது நல்லா வந்து பொங்க 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 நீங்கள் அரைக்கணும். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னுமே ஃப்ளஃபி ஆகும், ஓகே. ஸோ இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றிட்டு அடுத்து கோதுமையை அரைச்சிடலாம். உளுந்த மாத்தியாச்சா, இப்ப நம்ம இந்த கோதுமை அரிசி வச்சிருக்கோம்ல அதை வந்து போட்டு அரைச்சிருவோம். அதுவும் 6 மணிக்கூர் கிட்ட நல்லா ஊறியாச்சு. ஸோ ரெண்டு பேட்சாக போட்டு இதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வரேன், ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட அரிசி உளுந்து அதுவும் நல்லா அரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதையும் நான் வந்து உளுந்து கூட ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் பேட்ச் அரிசியை போட்டு அரைச்சிட்டு கடைசி என்ன பண்ணணும் காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 2 பேட்ச் அரிசி அந்த கோதுமையை போட்டாச்சு உளுந்து கூட. ஸோ தேவைக்கு தக்கன சால்ட் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும். இது வந்து புளிக்கணும், அப்போ தான் நாளைக்கு நம்ம வந்து இட்லி வந்து அவிக்க முடியும், ஓகே. ஸோ மாவு வந்து எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து இட்லி வந்து நல்ல அழகாக வரும். ஸோ ஆக்சுவலி எனக்கே இது வந்து ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இட்லி நாளைக்கு வந்து அவிக்கும்போது எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். அப்படி இட்லி நல்லா வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோசை ஊற்றிட வேண்டிதான், ஓகே. ஓகே, ஸோ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிட்டை வச்சு மூடி இதை வெளியே வச்சுருங்க. இப்போ ராத்திரி ஆயாச்சு, நான் இதை வந்து நாளைக்கு அவிக்கும்போது எப்படி புளிச்சிருக்கு, ஒரு 8 மணிக்கூர், 8 இல்லை ஒரு 7-8 மணிக்கூர் புளிக்கணும். ஸோ இட்லி ஊற்றும் போது காணிக்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங், இந்த பேட்டர் வந்து சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பப்புள்ஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம், ஓகே. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம்.
ஓகே, ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கோதுமை இட்லி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இட்லி வந்து சாஃப்ட்னஸ் வந்து பிரச்சனையே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, டேஸ்ட் பார்த்து சொல்லிடுறேன். ஸோ என்னோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், அதனால தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கோதுமை ஃப்ளேவர் வந்து லைட்டாக வருது. ஸோ நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது கூட நான் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.